படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கிற பையனை விட விளையாடிட்டு திரும்பி வர்ற பையனால் நல்லா படிக்க முடியும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரெஸ் கிடையாது. எந்த ஸ்கூலில் பிளே கிரவுண்டு இல்லையோ அந்த ஸ்கூலில் இருக்கிற பையன் அடங்க மாட்டான். ஆக்சுவலாக நம்ம பசங்களை உருவாக்குறதில்ல, இன்ஜினியர்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம், டெக்கி ஆக்கிட்டு இருக்கோம், மனுஷனாக உருவாக்குறதில்ல. அப்போ அவன் ஆஃபீஸ் போகும்போது ஏதோ ஒரு பொண்ணோட ஒரு பிரச்சனை வரும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வரும், மன உளைச்சல் வரும். ஸோ நம்ம மனிதர்களாக உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே தான் வாழ்வியல் பயிற்சி வருது. சினிமான்னு வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த சீன் கட் பண்ணோம், இது சென்சாரு, இந்த இது வந்து செக்ஸாக இருக்குது. நெட்டில் அப்படி இல்லையே, எல்லாமே பார்க்க முடியுது, அதனால் அதை கட்டே கிடையாது. அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, கையில் ஃபோன் வச்சுருக்காங்க எப்பயுமே. அதனால் அவன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு உலகம் வந்துடுது. ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு தொழில்நுட்பம் தான், அதை வச்சு தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெருசாச்சு. பட் அதே ஃபேஸ்புக்கில் சீரழிஞ்சு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது ஒரு டூல், இதை நான் எப்படி சரியாக பண்ணுறது? இந்தியன் குழம்பியகம், இது ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் பண்ணும். இந்தியன் காஃபி ஹவுஸ்னு எழுதிக்கோ, நீ தமிழில் எழுது, எனக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிறது தான். தமிழை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வேறு, இந்த மாதிரி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. இன்னையோட சூழ்நிலையில வளர்ந்து வர டெக்னாலஜினால உறவுகள் சீரழியறத நீங்க எப்படி பாக்குறீங்க? தொழில்நுட்பம்ங்கிறது நமக்கு வேணும், ஆனா இந்த தொழில்நுட்பத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு அழகாக சொல்லணும்னா, தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு டூல், அந்த டூலை சரியாக யூஸ் பண்ணலைன்னா ஐ வில் பி எ ஃபுல், அடிமை ஆகிடக்கூடாதுண்ணா, அவ்வளோதான். ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு தொழில்நுட்பம் தான், அதை வச்சு தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெருசாச்சு. பட் அதே ஃபேஸ்புக்கில் சீரழிஞ்சு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது ஒரு டூல், இதை நான் எப்படி சரியாக பண்ணுறது? ஸோ தொழில்நுட்பம் நமக்கு வேணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும், இல்லைன்னா தனியாக காட்டில் இருப்போம் நம்ம. மனுஷங்க தப்பான வழியில் போக இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு காரணமாக இருக்கே. நான் சரின்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் தவறாக போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தொழில்நுட்பம் சொல்கிறீங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? சினிமா காரணம்னு சொன்னாங்க. சோஷியல் மீடியா மட்டுமே காரணம் இல்லை, ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது உலகத்தை காமிச்சிருச்சு. அவங்களுக்கு திடீர்னு ஆக்சசபிலிட்டி வந்துடுது, அதாவது பொறுப்பு இல்லாதவங்க கையில் நிறைய பவரை கொடுத்துட்டு நிறைய ஆக்சசபிலிட்டி கொடுத்துட்டு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நெட் அவைலபிலிட்டி அதிகமாகிடுச்சு, நெட் அவைலபிலிட்டி அதிகமாகிடுச்சு, அதனால் அவனுக்கு எல்லாமே வீட்டு வசதியில் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு சினிமான்னு வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த சீன் கட் பண்ணோம், இது சென்சாரு, இந்த இது வந்து செக்ஸாக இருக்குது. நெட்டில் அப்படி இல்லையே, எல்லாமே பார்க்க முடியுது, அதனால் அதை கட்டே கிடையாது. அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, கையில் ஃபோன் வச்சுருக்காங்க எப்பயுமே, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதனால் அவன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு உலகம் வந்துடுது. நம்ம தான் நம்மளை குழந்தைங்களை பார்த்து காப்பாற்றணும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட மத்தியில் ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கே. கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முதல் காரணம் வந்து நான் பெற்றோர்களையும் சமூகத்தையும் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது. இப்போது டியூஷன்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ விடும்போது கண்ணை மட்டும் உரிச்சு விட்டுட்டு மீதி தோலை உரிங்க, இதுதான் ஆசிரியருக்கு இந்த சமூகம் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. அதனால் ஆசிரியர் என்ன பண்ணுவார், இந்த பையன் என்கிட்ட வந்துட்டான், இந்த பையனை அதாவது இந்த பையனை உருவாக்கி உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய சான்றன் ஆக்குவது என்னுடைய கடமை அப்படின்ட்டு அவர் பண்ணார். இப்போ நீங்கள் பையனை தொட்டிங்கன்னா போச்சு, என்ன தப்பு செஞ்சாங்கிறத கேட்கறதுக்கு யாருமே, நீ யார் அடிக்கிறதுக்கு, நான் போராடுவேன், நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸுக்கு போவேன். சரி, ஆசிரியர்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சைடு ரிசல்ட் கொண்டு வரணும், ஒரு சைடு பையனை கிரியேட் பண்ணணும், அதுக்கு அவன் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னா. அது ஒரு நாலு பசங்க இப்போ பேக்கை வச்சுட்டு நாலு குழந்தைங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூஸில், போயிட்டு ஒரு கிணத்துல குதிச்சு செத்து போச்சிங்க நாலு, என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்கள் ஒழுங்காக படிக்கிறதுலேருந்து திட்டிட்டு உங்கள் அப்பா அம்மா கூட்டு, அப்போ தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எடுத்துக்க முடியாமல் ஒரு குழந்தைங்க செத்து போச்சு. இதில் ஆசிரியர்கள் தவறே கிடையாது. எங்கே தவறு? மாணவர்களை நாம் வளர்க்கும் விதம் தவறாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பசங்களை உருவாக்குறதில்ல, இன்ஜினியர்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம், டெக்கி ஆக்கிட்டு இருக்கோம், மனுஷனாக உருவாக்குறதில்ல. அப்போ அவன் ஆஃபீஸ் போகும்போது ஏதோ ஒரு பொண்ணோட ஒரு பிரச்சனை வரும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வரும், மன உளைச்சல் வரும். ஸோ நம்ம மனிதர்களாக உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே தான் வாழ்வியல் பயிற்சி வருது. இந்த வாழ்வியல் முன்னாடி வாழ்வியல் பயிற்சின்னு ஒன்று தனியாக கிடையாது, ஏன்னா நம்ம வாழ்ந்த விதமே அப்படி இருந்தது. இப்போ அது கிடையாது, எல்லாருமே ஸ்கோர் 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 ஸ்கோர், மார்க்கு மார்க்கு, ரேங்க்னு போயிட்டதால் பித்து பிடிச்சி அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ அங்கே வருது வாழ்வியல் பயிற்சி. ஸோ இப்போ ஆசிரியர்களை மதிக்கணும். அண்ட் செகண்ட், அந்த சைட்லேருந்து வரேன், ஆசிரியர்களும் அந்த சீட்டுக்கு இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த ஆசிரியருங்கிற சேரில் நான் சிறந்த ஆசிரியனாக இருக்கணும். நான் ஆசிரியருங்கிற சேரில் உட்காரும்போது பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இந்த பொண்ணை தப்பாக பார்க்குறது, அது தப்பு தான். ஸோ ரெண்டு சைட்லேயும் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எந்த ஸ்கூலில் பிளே கிரவுண்டு இல்லையோ அந்த ஸ்கூலில் இருக்கிற பையன் அடங்க மாட்டான். இவங்க சொல்லுவாங்க, உங்கள் பையன் துருத்துருன்னு இருக்கான், டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் அப்படிங்கிறனால. உன் ஸ்கூலில் முதல்ல கிரவுண்டு கிடையாது, நீ முதல்ல கிரவுண்டு அந்த வயசில் அவன் விளையாடணும். ஒரு பையனுக்கு ஆர்ட்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸோ இருந்துச்சுன்னா அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் அதாவது படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கிற பையனை விட விளையாடிட்டு திரும்பி வர்ற பையனால் நல்லா படிக்க முடியும்.
ஏன்னா இங்க ஸ்ட்ரெஸ் கிடையாது. முன்னாடி எல்லாம் எக்ஸாம் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பட் இப்பெல்லாம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸுக்கு கூட இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அதை பண்ண முடியல, என் பையன் மேலே நான் அதை ஃபோர்ஸ் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு அது விருப்பம் இல்லை, ஸோ அவனை நான் ஃபோர்ஸ் பண்ணணும். எக்ஸாம் ஒழுங்காப்படி ஒழுங்காப்படி, இந்த ப்ரெஷர். டீச்சருக்கு என்ன ப்ராப்ளம்? என் ஸ்கூலில் ரேங்க் வந்தாகணும், அவங்களுக்கு ப்ரெஷர். இப்போ இது சுற்றி போட்டு தானே வரும், எல்லாருக்குமே வரும். கடைசியில் யார் வேணா போகிறான் அந்த பையன், அவனுக்கு அவன் சரி சச்சின் டெண்டுல்கரை யாராவது நீ இன்ஜினியரிங் படித்து அவனு ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முடிஞ்சு போச்சு இல்லை? ஏஆர் ரகுமான யாராவது ஒருத்தவங்க நீ தமிழ் லிட்ரேச்சர் படித்தே ஆகணும், என் பிள்ளை டாக்டராக வரணும், என் பிள்ளை டேரக்டராக வரணும், என் பிள்ளை மனுஷனாக வரணும்னு யோசிச்சனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். அது யோசிக்கிறல, இதை வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. நான் அப்புறம் தான் நம்ம நாட்டை குறை சொல்லணும், இங்கே சரி பண்ணணும். இப்போது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் அதிகமாக தமிழில் இல்லை, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன செய்யலான்னா, நீங்கள் சொல்கிறது வருத்தமான விஷயம், உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. தொழில்நுட்பம் தமிழில் இல்லை அப்படிங்கிறது, பட் நம்ம தமிழை மட்டுமே வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் கற்றுக்காமல் போனால் நம்ம வீணாக போயிடுவோம். இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஷாம்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கழுவான் அப்படின்னு அவங்க மொழிபெயர்க்கும் போது என்ன ஆகிடுது? பாதி பேருக்கு இது புரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு. ஸோ மக்களை கற்றுக்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணணும், இங்கிலீஷையும் கற்றுக்கிட்டோம். ஒரு சில வார்த்தைகளை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நான் ஃபுல்லாக தமிழ் தான் பயன்படுத்தி ஆவேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறோம்? புரியாமல் பண்ணிடும், அதில் அவனுக்கு பிடிக்காமல் போயிட்டு தான் விலைக்கு வச்சிடலாம். நீங்கள் சொல்கிற கணிப்புரி இயரில் என்ன ஆகிடுது? நிறைய பேருக்கு ஏன் நடக்க மாட்டேதுங்கிறத சொல்கிறேன். அவங்களுக்கு தமிழ் பிடிக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்குது, ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கும் வல்லமை அவங்களுக்கு கிடையாது. போர்டு பெயர் பலகை தமிழில் வைக்கணும்னு சொல்லும்போது தமிழில் வைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய இந்தியன் குழம்பியகம், இது ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் பண்ணும், இந்தியன் காஃபி ஹவுஸ்னு எழுதிக்கணும், நீ தமிழில் எழுது, எனக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிறது தான். தமிழை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வேறு, இந்த மாதிரி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணலாம்? பெயர்ச்சொல்களை தான் நம்ம எடுத்துக்கணும். சினிமாவை ஒரு கவர்ச்சியாக பயன்படுத்தி சில பேர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை அது முடியுமோ முடியாதுங்கிறது என்னால் தெரியாது, ஆனால் மக்கள் இப்போ வீழ்ச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த கண்டிஷன் வேறு, இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் வேறு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எம்ஜிஆர் ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டில் ஒரு பாட்டு வருதுன்னா நம்மலாம் எப்படி நினச்சிருந்தோம்? எம்ஜிஆரே பாடுறாருன்னு நினச்சோம். இப்போ ரஜினிகாந்தோட டைலாக்ஸ் இஸ் நாட் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விஜயோட டைலாகு அட்லி எழுதி கொடுத்த டைலாகே அவனுக்கு எதுவும் தெரியாது, அவங்க அப்பாவே சொல்லிட்டார். புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு? இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களாங்கிறது தெரியலன்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பாஸ்போர்ட்டு நேராக கொண்டு வந்து இங்கே நிறுத்தும், மீதி விஷயம் நீங்கள் செயல்படுற விஷயம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கிறீங்க? எப்படி சிரஞ்சி வேலை வர முடியலையே, ஆந்திராவோட தேவடு இல்லை அவர். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இது வந்து உங்களை மற்றவங்களாம் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, சினிமா நடிக்கணும் நேராக இங்கே வரலாம், ஆனால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அவர்கிட்ட சரக்கு இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி சரக்கு இருக்கிறவங்க யாராவது சுற்றி இருக்கணும் இவரை வச்சு ரன் பண்ணுறதுக்கு. இப்பெல்லாம் சினிமாவில் ஒரு வசனம் வச்சாவே அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் இப்போ இல்லை, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது, அவங்க அந்த படத்தை எடுத்து தணிக்கை பண்ணி அது உண்டா இல்லையான்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் அது வரப்போகுது. நடுவில் நான் போய் அதுக்கு வந்து சைக்கு இந்த படத்தை நான் நிறுத்தி ஆகணும், என்ன கதைன்னே தெரியாமல் என்ன படம்னே தெரியாமல் இதை வந்து நீ எப்படி எதிர்க்க அப்படின்னு கேட்குறது, ஆக்சுவலாக கேட்டால் நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல இது நல்லா இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஆளை நாம் தான் கூடி தீர்மானித்து இவங்க தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படியே அவங்க போட்டிருக்காங்கன்னா நீ சட்டப்படி அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த படத்தை சேவ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ரோட்டில் இறங்கி நின்று பண்ணுறது, இது சண்டை போடுறது, இந்த படத்தை விட மாட்டோம், பண்ணால் தேட்டரை கொளுத்துவோம் அப்படிங்கிறது உண்மையாக சொல்லணும்னா நல்ல விஷயம் இல்லை.